முக்கிய அமீரகத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான போக்குவரத்திற்கான தடைகள் தளர்த்தப்படுவதைத் தொடர்ந்து உலகம் முழுவதும் உள்ள ஐம்பத்தெட்டு இடங்களுக்கு விமானங்களை இயக்கப்படுவதாகவும் அதன்படி ஜூலை முதல் ஆகஸ்ட் மாதங்களில் படிப்படியாக துவங்க இருப்பதாக எத்திகாட்ஸ் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் மத்திய கிழக்கு பகுதிகள் வட அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா ஆஸ்திரேலியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு இடங்களுக்கு எத்திகாட்ஸ் தனது சேவையை வழங்க இருக்கிறது எத்திகாட்ஸ் விமானங்கள் செல்லும் இடங்களாக வட அமெரிக்கா நியூயார்க் சிகாகோ வாஷிங்டன் ஜெனிவா பக்ரைன் குவைத் ரியாத் பெங்களூர் சென்னை மற்றும் டெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா கொச்சி சிங்கப்பூர் மும்பை டோக்கியோ திருவனந்தபுரம் இதுபோன்ற ஐம்பத்தெட்டு இடங்களுக்கு தனது சேவையை துவங்க இருக்கிறது இதேபோன்று கடந்த மாதமும் திட்டமிடப்பட்ட சிறப்பு பயணிகள் சரக்குகள் மற்றும் மனிதாபியமானத்தின் அடிப்படையில் இயங்கப்பட்டு வந்த விமான சேவைகள் தொடரும் எனவும் அதே நேரத்தில் சந்தைகள் மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதால் விமான சேவையை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கிறோம் என்று எத்திகாட்ஸ் விமான போக்குவரத்து நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு டோனி டக்லஸ் தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச அளவிலான விமான போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதும் தனியார் சந்தைகள் திறக்கப்படுவதையும் பொறுத்தே எத்திகாட்ஸ் நிறுவனத்தின் இந்த புதிய அறிவிப்பு செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் அமீரகத்திலிருந்து இந்தியாவிற்கு இயக்கப்பட இருக்கும் ஐந்து சிறப்பு விமானங்களுக்கான டிக்கெட் முன்பதிவு நேற்று மாலை நான்கு மணி அளவிற்கு துவங்க இருப்பதாக துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளது பயணிக்க விரும்பும் மக்கள் ஏர் இந்தியாவின் இணையதளத்திலோ அல்லது ஏர் இந்தியா டிக்கெட் முன்பதிவு அலுவலகத்திலோ தங்களுக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் மேலும் துணை தூதரகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் வந்த செய்தியில் வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படுவது குறித்து அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்